ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, என் 2 வயசு குழந்தை ஒரு நாள் முழுசாக என்னென்னலாம் சாப்பிட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். மார்னிங் எழுந்ததும் ஒரு வார்ம் வாட்டர் கொஞ்சமாக ஒரு கிளாஸில் குடித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று குடித்தாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சத்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன், அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த சத்து மாவு எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். கட்டிலாம் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அடுப்பில் வச்சோடனே அது கட்டி கட்டி அப்படியே தனித்தனியாக நின்றுடும். நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை கொஞ்சம் கலந்துகிட்டே இருக்கணும். ரொம்ப கலக்காமல் அப்படியே விட்டுட்டோன்னா சீக்கிரமாக இதை அடி பிடிச்சிடும். அதனால் நான் கலந்துகிட்டே இருக்கேன். கைவிடாமல் ஒரு 4 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் இது கூட பால் சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம், தேவையில்லைனாலும் வேண்டாம். இப்போது இந்த அளவுக்கு பொங்கி நுரைச்சி வந்துருச்சு, இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற பாலை இதில் சேர்த்துக்கிறேன். பால் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான ஒரு ட்ரிங்க்கு காலையிலேயே ரெடி ஆயிடுச்சு. இதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வெள்ளை அவுல் எடுத்துக்கிறேன், அதை நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கழுவிக்கலாம். ஒரு 2 டைம் கழுவுனதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். அது கூட நான் வந்து தோல் சீவின ஆப்பிள் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோடையே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு கடாயில் மாற்றிக்குவோம். இது ரெண்டையும் நம்ம வெள்ளை அவளையும் ஆப்பிளையும் நம்ம அந்த கடாயில் மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகிற அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்குவோம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இது வேக ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. நீங்கள் ஆப்பிள் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமே வெந்துடும். அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன் நான். நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். அவ்வளோதான், சூப்பரான வெள்ளை அவள் ஆப்பிளை யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம லஞ்சுக்கு கொடுத்துடலாம். லஞ்சுக்கு பச்சைப்பயிறு அரிசி ரெண்டையும் ஒரே அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சைப்பயிறு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். அது ரெண்டையும் ஊற வச்சுருந்தேன். நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக நான் பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்டையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியே போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட 2 சின்ன வெங்காயம், அது கூடயே நம்ம 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இங்கே நான் பீட்ரூட் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேறு காய் கூட எது வேணுமோ உங்களுக்கு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக நான் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் செரிமானத்துக்காக. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ இது கூட நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் தான் நான் அரிசியும் பச்சைப்பயிரும் அளந்தேன், அதனால் இதிலே நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு குழைவாக வேணுமோ, எந்த அளவுக்கு சாதம் எந்த பதத்தில் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் நான். அவ்வளோதான், மூடி போட்டு விசில் விட்டுடலாம். ஒரு 5 to 6 விசில் விட்டுடுவோம். அவ்வளோதான், சூப்பராக விசில் வந்துருச்சு. நம்ம அப்போ உப்பு சேர்க்கலை, அதனால் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சமாக நம்ம ஒரு கரண்டியில் மசிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோ
அவ்வளோதான், சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பச்சைப்பயிறு பீட்ரூட் சாதம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அத்திப்பழம், கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம் சுண்டல். மதியம் இந்த சாப்பாட்டிலே கொஞ்சம் கேரட்லாம் போட்டு ரசம் சாதம் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.